நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாகர்கோயில் காசியை போலவே அறந்தாங்கியிலும் ஒரு வாலிபர் பெண்களை வலையில் வீழ்த்திய விவகாரம் வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. சமீபத்தில் பெண் மருத்துவர் ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் நாகர்கோயிலைச் சேர்ந்த காசி என்பவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதேபோல புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள கோபால சமுத்திரம் பகுதியைச் சேர்ந்தவர்தான் முகமது அப்சல், வயது 23. இந்த இளைஞனுக்கு ஃபேஸ்புக் மூலம் பெண்களிடம் நெருங்கி பழகி அவர்களிடமும் பணம் மற்றும் நகை பறித்த விவரங்கள் வெளியாகி உள்ளது. கேட்ரிங் முடித்துவிட்டு வேலைக்கு ஏதும் செல்லாமல் இருந்து வந்த அப்சல் ஃபேஸ்புக் வழியாக வீட்டில் தனியாக இருக்கும் திருமணமான பெண்களிடம் நெருக்கமாக பழகியிருக்கிறார். அவ்வாறு பேசுகையில் தன்னுடைய வலையில் விழுந்த பெண்களின் வீடுகளுக்கே நேரடியாக சென்று அவருடன் தனிமையில் இருந்து பணம் மற்றும் நகைகளை பறிப்பதை வாடிக்கையாகவும் வைத்துள்ளார். இதுபோல அறந்தாங்கி பகுதி வசிக்கும் திருமணமான பெண் ஒருவருடன் அப்சலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இரண்டு குழந்தைகளுடன் வசித்து வந்த பெண் அவருடைய கணவர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகிறார். வழக்கம் போல அந்த பெண்ணுடன் நெருக்கமாக பழகிய அப்சல் இரட்டிப்பாக தருவ பணத்தை இரட்டிப்பாக்கி தருவதாக கூறி அவரிடமிருந்து பணம் மற்றும் நகைகளையும் வாங்கியிருக்கிறார். இதற்கிடையில் அந்த பெண்ணின் கணவர் பணம் மற்றும் நகை குறித்து கேட்டு நெருக்கடி அளிக்கவே அப்சலிடம் கொடுத்த நகை மற்றும் பணத்தை அவர் திருப்பி கேட்டிருக்கிறார். ஆனால் அப்சலோ திருப்பி கொடுக்க முடியாது எனவும் தெரிவித்துவிட்டார். மேலும் அந்த பெண்ணின் கணவருக்கு அப்சலும் அந்த திருமணமான பெண்ணும் பேசிய ஆடியவை அவர் கணவனுக்கு அனுப்பி வைத்துள்ளார். இதனால் பெண்ணின் குடும்பத்துக்குள் சண்டை வெடித்துள்ளது. இதையடுத்து அறந்தாங்கி அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு சென்ற அந்த பெண் அப்சல் மீது புகாரளிக்க இது குறித்து விசாரித்த போலீசாருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. ஏனென்றால் அப்சல் இதே போல ஏராளமான பெண்களிடம் நெருங்கி பழகி அவர்களிடமும் பணம் மற்றும் நகை பறித்த விவரங்கள் தெரிய வந்துள்ளது. சென்னை, காரைக்குடி, மதுரை, அறந்தாங்கி என இதுவரை 5க்கும் மேற்பட்ட பெண்களை அப்சல் ஏமாற்றியும் இருக்கிறார். இதையடுத்து அப்சலை கைது செய்து காவல்துறையினர் அவரை புதுக்கோட்டை சிறையிலும் அடைத்துள்ளனர். மேலும் அப்சலால் பாதிக்கப்பட்ட பெண்கள் இது குறித்து ரகசியமாக புகாரளிக்கலாம் என்றும் போலீசார்கள் தெரிவித்தும் இருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. நன்றி.